அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இந்த 3 நாட்களாக ஈஸ்டர் அட்டாக் பற்றின விவாதங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நடந்துட்டுருக்கு. இது வந்து 4வது நாள். நேற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட நிறைய பேர் இந்த ஈஸ்டர் அட்டாக் பற்றி பேசியிருந்தாங்க. அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் பேசினதை மாத்திரம்தான் நான் அந்த காணொலியில் கொடுக்க போகிறேன். நல்லா பேசியிருந்தார். நேற்று ரிஷாட் பதியுதீன் அவர்கள் பேசியிருந்தாங்க, ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பேசியிருந்தாங்க, இப்படி நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு காணொலியில் வந்து கொடுக்க முடியாது, பட் இவர் பேசினது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியில் நான் அதை வந்து போறேன். இந்த பாராளுமன்றத்தில் ஈஸ்டர் சம்பந்தமான விவாதங்கள் நடக்கும் பொழுது இங்க வந்து எல்லாரையுமே, அதாவது எல்லாருமே முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு சுட்டி காட்டி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த தாக்குதலை அரச புலனாய்வு பிரிவு தான் நடத்தியிருக்கு. அந்த டைமில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தார், ரணில் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. இவங்களுக்கு தெரியாமல் எப்படி இந்த தாக்குதல் வந்து நடக்க போகுது? ஸோ இவங்க தான் நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக ரொம்ப ஓப்பனாக வந்து நேற்று பேசினார். சிலவங்க வந்து மறைச்சி கரைச்சி பேசுவாங்க, ஆனால் இவர் நேற்று வந்து அவ்வளோ தைரியமாக எப்படி பேசினாருன்னு தெரியல. 2019 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவாலயங்களிலே நடைபெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பாக இன்று மீண்டும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்ற இன்றோடு 14வது நாள் விவாதமாக இந்த விவாதம் நடைபெறுகிறது. இந்த இடத்திலே இந்த ஆளுந்தரப்பில் இருந்து உரையாற்றுகின்றவர்கள் பலருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்கின்ற கருத்துக்களைத்தான் அவர்கள் மிக தீவிரமாக விதைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தாக்குதல் என்பது இங்கே எதிர்த்தரப்பில் இருந்து பெரும்பான்மையினை சமூகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளில் இருந்து அல்லது ஊடகங்களிலே வெளிவந்த செய்திகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒன்று நன்றாக தெரிகிறது. இந்த தாக்குதலை அரச புலனாய்வு பிரிவினர் தான் நடத்தியிருக்கிறார்கள். அரசு தான் நடத்தியிருக்கிறது. ரணில் மைத்ரி தலைமையில் இருக்கிற பொழுது அந்த அரசு அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதற்கு பிற்பாடு கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்ற பிற்பாடு அந்த தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டிக்கவில்லை என்று சொல்லிச்சினால் அவர்களுக்கும் அதிலே உடந்தை இருக்கிறது. அதற்கு பிற்பாடு இன்றொரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசும் அது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை. வெறும் விவாதம் வாய்ச்சவடால் மட்டும் நடைபெறுகிறது என்று சொன்னால் இன்று இருப்பவர்களுக்கும் அந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆகவே 2019 ஈஸ்டர் தாக்குதல் நடந்துச்சு, நடந்து முடிஞ்சு 5 வருஷம் ஆகிருச்சு. இந்த 5 வருஷத்துக்குள்ளேயும் இஸ்லாமிய நண்பர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எங்கேயாச்சும் பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை. அரச புலனாய்வு பிரிவு வந்து ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு ஒரு சில இஸ்லாமியர்களை வைத்து செஞ்ச தாக்குதல் தான் இது அப்படின்னு. ஆகவே அரசுதான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த முஸ்லீம் மக்களை குறிவைத்து அங்கே மிக கட்டித்தனமாக இந்த அரச புலனாய்வு பிரிவு என்ன செய்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கக்கூடிய 1-2 அடிப்படைவாதிகளை கண்டுபிடித்து அவர்களை தயார்படுத்தி இன்னும் ஒரு சிறுபான்மை சமூகமான கத்தோலிக்கர்களுடைய தேவாலயங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்திவிட்டு அந்த பெரும்பான்மையினை சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த 2 தரப்பில் அதாவது இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள் ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தும் நீங்க இந்த 5 வருஷமும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது இஸ்லாமியர்கள் ஏதோ வெறி பிடித்தவங்க மாதிரி, அவங்க ஏதோ வந்து இன வெறி கொண்டவங்க மாதிரி இல்லையா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்ப சும்மா உள்ளவங்களை வந்து நீங்க இன்னும் வெறுப்பூட்டி தமிழ் மக்களையும் இஸ்லாமியர்களை சேர்த்து நீங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து வெறுப்புணர்வை தூண்டிதான் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணினது நீங்க, அது எப்படி வந்து நீங்க எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பேசினாரு, நல்ல சத்தமா பேசியிருந்தாரு. 19வது ஆண்டு தாக்குதல் நடைபெற்றது. இன்று 5 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளிலே இந்த இஸ்லாமிய மக்கள் சகோதரர்கள் அல்ல இந்த முஸ்லீம் சகோதரர்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சிறிய ஒரு வன்முறை சம்பவங்களிலும் ஈடுபட்டது கிடையாது. அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னரும் மீண்டும் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அவர்கள் ஒரு கொலை வரி விடித்தவர்கள் போன்றது ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்த 5 ஆண்டுகளிலே ஒரு குண்டூசி அளவு முன்னேற்றம் கூட ஏற்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் யாரும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதில்லை. அதை நான் உங்களுக்கு எழுதி கொடுப்பேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல தெரியாது.
தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டீர்கள். நான் 48 ஆண்டிலிருந்து 2009 வரை தமிழர்களை படுகொலை செய்து தமிழர்களுக்கு எதிரான இனவாதத்தை முதலீடாக்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினீர்கள். அதற்கு முடிகிற பொழுது 2009 முஸ்லீம்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உச்சத்தில் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்த பொழுது அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த முஸ்லீம்களை குறிவைத்து நீங்கள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறீர்கள். இலங்கை பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறவங்கள முஸ்லீம்கள் ஒரு பெரும் பங்கு வகிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தாக்குதலை நடத்தி அவங்களை வந்து அதல பாதாளத்துக்கு தள்ளிட்டீங்க. அவங்களை மட்டும் நீங்க தள்ளல, அப்பாவி கத்தோலிக்க மக்களை நீங்க இதுக்குள்ள கோத்து விட்டு அவர்களுடைய உயிர்களை நீங்க பறிச்சு கடைசியில் அந்த ரெண்டு சமூகத்தை வந்து திண்டாட வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செல்வராஜா கஜேந்திரன் பேசியிருந்தாரு. அதிலே நீங்கள் வெட்டி கண்டி விட்டீர்கள். 19-20 ஆண்டுகளிலே நீங்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உயர் ஆதிக்கத்தை செலுத்தி வந்த முஸ்லீம்களை பாதாளத்துக்கு கொண்டு வந்து விட்டு விட்டீர்கள். இன்றும் அந்த முஸ்லீம்கள் செயல்பாடுகளை பற்றி நீங்கள் மோசமாக பேசுவது என்பது எதிர்காலத்தில் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இந்த கத்தோலிக்க சமூகத்திற்கு எதிராகவும் நீங்கள் உங்களுடைய இனவாதத்தை முதலீடாக்கி உங்களுடைய காரியங்களை முன்னகட்ட போகிறீர்கள் என்பதை உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது. நான் உனக்கு கேட்கிறேன், மைத்ரிபால சிறிசேன சொல்றாரு இதுக்கு இந்த தாக்குதல் பின்னாடி உள்ள சூத்திரதாரி யாருன்னு தெரியும்னு சொல்றாரு. அவரு வந்து இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ஆட்சியில இருந்தாரு, இந்த பாராளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. ஏன் நீங்க வந்து புலனாய்வு பிரிவினரை வந்து பயன்படுத்தினீங்க. அவர் ஏன் இந்த ராணுவ அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி உளவுத்துறை இயந்திரத்தை பயன்படுத்தி உரியவர்களை கண்டறியவில்லை? கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்களே, நான் உங்ககிட்ட காலில் வேணாலும் விழுந்து கும்பிடுறேன். நீங்க கத்தோலிக்க மக்கள் மேல இரக்கம் வச்சிருக்கீங்கன்னா, கருணை வச்சிருக்கீங்கன்னா, அவங்களை நினைச்சு நீங்க பாவப்படுறீங்கன்னா, 75 அந்த நாட்டில் வந்து இவங்க ஒற்றை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஒற்றை ஆட்சி மூலமா எதுவும் சாதிச்சு கிழிச்சது கிடையாது. இப்படித்தான் இன்னும் அடுத்தடுத்த வருஷத்துக்கும் நமக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஆதரவா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசியிருந்தாரு. முடிவு கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்கிறோம், இந்த கத்தோலிக்க தலைவராக இருக்கிற கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்களிடம் நான் ஒரு விடயத்தை மிக மன்றாட்டமாக அவருடைய காலிலே விழுந்து கேட்கின்றேன். நீங்கள் உண்மையிலே கத்தோலிக்க சமூகத்தின் மீது கருணை கரிசனை கொண்டு இந்த தாக்குதல் தொடர்பாக நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், அது உண்மை என்று சொல்லி சொன்னால், இந்த சம்பவங்கள் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு நடக்கக்கூடாது என்று நீங்கள் உண்மையில் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், 75 இந்த நாட்டை அழித்து குட்டைச்சுவர் ஆக்கியிருக்கிற இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வையுங்கள். ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். அதே மாதிரி நான் இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய மதகுருக்கள், இங்க பேசக்கூடிய இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டே நான் கெஞ்சி கேட்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலைமை நம்ம நாட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா நீங்க இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. நான் இஸ்லாமிய தலைவர்களிடமும் நான் கேட்கின்றேன், முஸ்லீம் தலைவர்களிடம் நான் கேட்கின்றேன், நீங்கள் இங்கே குரல் கொடுப்பது உண்மையிலே உங்களுடைய முஸ்லீம் மக்களுடைய உண்மையான எதிர்காலம் அடிப்படையில் அவர் ஆதரித்தார் தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு தமிழர்களோடு சேர்ந்து ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடைபெற்று இருந்தால், அதற்கு பொறுப்பானவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குமா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாறி மாறி
உகரருக்கு பின்னால் ரிலே ஓடுகின்ற செயல்பாட்டை தயவு செய்து செய்யாதீர்கள். நான் உறுதியாக கூறுகிறேன், அது சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம், இவர்கள் கூட ஒருபொழுதும் இந்த விசாரணையை நடத்த மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுடைய நிலைப்பாடும் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த ஒட்டியாட்சி கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என்பது. அது இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏனைய இனங்கள் இங்கிருந்து களையெடுக்கப்பட வேண்டும், ஏனைய மதங்கள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். அவர்களுடைய இரத்தத்திலும் அதுதான் ஊறி போயிருக்கிறது. அவர்களிடம் நேர்மை இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒட்டியாட்சியை ஒழித்து 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை குட்டி சுவராக்கி இருக்கிற ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழ் முஸ்லீம் மக்களை சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி இந்த நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு தயார் என்ற அறிவிப்பை அனுரகுமார திசநாயக்க முதுகெலும் இருந்தால் அவர் அதை செய்ய முடியுமா என்று கேட்கின்றேன். விடுதலை புலிகள் வந்து பிரிவினைவாதிகள்னு சொன்னீங்க, அவங்க ஒரு சைட கேட்டாங்க ஆட்சி செய்யறதுக்கு, கேட்டதை கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்குமா? இன்னைக்கு அவங்க இல்லாம போய் 15 வருஷம் ஆகிருச்சு. உலக நாடுகள் கிட்ட ஆயுதத்தை ஏங்கி ஏந்தி அவங்களை வந்து இன்னைக்கு வந்து கொலை செஞ்சீங்க. இன்னைக்கு இப்ப நான் ஒரு விஷயத்த வந்து சொல்ல வரேன், இதே மாதிரி தான் இஸ்லாமிய வந்து நீங்க இந்த ஈஸ்டர் போம் அட்டாக் வச்சு இன்னைக்கு நாளைக்கும் நாளைக்கும் அடுத்த வாரங்கள் அடுத்த மாதங்கள் அடுத்த வருஷங்களை வந்து அவங்களை பழிவாங்கிட்டு இருக்கீங்க, துரோகிகள்னு சொல்றீங்க, இப்படி பல விஷயங்களை வந்து பேசியிருந்தார். எல்லாத்தையும் நான் எடுக்கல, கொஞ்சம் விஷயத்தை எடுத்திருக்கேன். அதுல அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், என்னன்னா சஜித் வந்தாலும் சரி, அனுர வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, இதுக்கு தீர்வு கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பிளான் பண்ணி இவங்க பண்ணி வச்சது அவங்களே செஞ்சுட்டு இன்னைக்கு அவங்களே கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்கா அவங்க எல்லாம் சேர்ந்துதான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள், விடுதலை புலிகள் பிரிவினைக்காக போராடினார்கள் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள். உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற பொழுது பேச்சுவார்த்தை மேசையிலே ஒரு நாட்டுக்குள் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தேசம் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தீர்வுக்கு அவர்கள் தயாராகவே இருந்தார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு தீர்வுக்கு நீங்கள் தயாராக இருக்கவில்லை. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கும் உங்களுடைய அதிகார வெறியை அனுபவிப்பதற்கும் புலிகளை பிரிவினவாதிகளாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமிய தலைவர்களும் அந்த இனவாதிகளுக்கு துணை நின்றார்கள். நான் பொறுப்போடு கூறிக்கொள்கிறேன், விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்து விட்டது. நீங்கள் புலிகள் பிரிவினவாதிகள் என்று சொல்லித்தான் புலிகளை அழித்தீர்கள், உலக நாடுகளிடம் ஆயுதம் பெற்றீர்கள். ஆனால் விடுதலை புலிகள் ஒரு நாட்டுக்குள் தமிழ் தேசம் அதனுடைய இறைமை சுயநிர்ணய உரிமை பாதுகாக்கப்பட்ட ஒரு தீர்வுக்கு தயாராகவே இருந்தார்கள். நீங்கள் அந்த உண்மையை இனியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்களை அரவணைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும், முஸ்லீம் மக்களை அரவணைப்பதற்கு முன்னும் நீங்கள் முன்வர வேண்டும். அதை நீங்கள் நடைமுறையில் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒட்டி ஆட்சி முறைமையை நீங்கள் ஒழிக்க வேண்டும். அதன் ஊடாக மாத்திரம்தான் எதிர்காலத்தில் இந்த நாடு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்காக ரொம்ப குரல் கொடுக்கக்கூடியவங்க. இப்போ வெடுக்குநாரி மலையாக இருந்தாலும் சரி, வடக்கு பகுதியில் நிர்மாணிக்கக்கூடிய பௌத்த விகாரைகள் பற்றின சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, முதல் முதலாக வந்து குரல் கொடுத்து அங்கேயே போய் தங்கி நின்று அங்கேயே போய் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு போராடக்கூடியவங்க இவங்க. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஈடுபடக்கூடியவங்க. ஆனால் நேற்று வந்து ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல அவங்க பேசினதுல வந்து ரொம்பவே வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாரு, நல்லா இருந்தது. ஏன்னா இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும், சிலவங்க வந்து ஓபனா சொல்ல மாட்டாங்க வந்து ஒரு சபையில, ஆனா ஓபனாவே வந்து சொல்பவர்கள்ல இவரும் வந்து இருக்காரு அப்படின் பொழுது உண்மையான ஒரு விஷயமாக தான் இருக்கு. என்ன நடந்துச்சோ இதுல வந்து அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்து 5 வருஷம் ஆயிருச்சு, ஒவ்வொரு வருஷமும் முடியும் பொழுது அது சம்பந்தமான ஒரு 3-4 நாள் விவாதங்கள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கும். அந்த டைம்ல இவங்க எல்லாம் இதை பத்தி பேசுறாங்களே ஒழிய நடக்கிற விஷயம் அது இல்லை, 5 வருஷமா அதுதானே நடந்துட்டு இருக்கு, புதுசா என்னத வந்து பேச போறாங்க. அந்த பக்கம் ரிஷாத் பதியுதீன் கண்டுபிடிச்சீங்களா எதுவுமே கண்டுபிடிக்கல அப்ப யாரு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசினது. ஸோ அவங்க பேசினது தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஒரு ஜஸ்ட் சின்ன காணொளி தான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.